நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து மைலேஜ் வந்து எடுக்க முடியும். 2015 மாடல் நம்பர் கம்பெனி சர்வீஸோட ஒரு வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ரெண்டு மூணு இடம் விசிட் பண்ணி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டி தான் நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெயமாதி ஆட்டோ கன்சர்ஷன்ல தான் வந்து வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ரவியனா வந்து மதுரை வரைக்கும் போயிருக்காங்க இன்னொரு வண்டி எடுக்கிறக்காக. ஸோ நம்மளை விசிட் பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வண்டிக்கு பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நம்ம கால் பண்ணி வந்து கேட்டாச்சு. இப்போ இந்த வண்டியை பற்றி அப்படியே ஓவரால் அவுட்லுக் பார்க்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி போகிற வழியில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புறமா கிளப்பார் விளக்குன்னு வரும். அதுக்கு கீழ்புறமா இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாருதி சுசுக்கி ஆல்டோ 800 LXI வேரியண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் கிரில்லாம் பாருங்கள். இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டாக இருக்குதுங்க. சைட் லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 4 டயருமே ஒரு 70-80% இருக்கும். பெட்ரோல் வண்டி ஆல்டோ 800 LXI வேரியண்ட்டு. வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா நயமாக இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட்டும் ஒரு ரீசனபிளாக தான் கேட்குறாங்க. சைட் லுக்லாம் பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டியோட பூட் ஸ்பேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க ஃபுல்லாக தெளிவாக காமிச்சிடலாம். பூட் ஸ்பேஸ் பாருங்கள். ஸ்டெப்னியோட கண்டிஷன் பார்க்கலாம். ஸ்டெப்னியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தாங்க, ஆவரேஜாக தான் இருக்குது. பேக்கிலேருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள். இப்போ சைட் லுக்லாம் பாருங்கள். இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். இன்டீரியர்லாம் நல்லாவே வந்துருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் உள்ளே பாருங்கள். அப்படியே பெட்ரோல் வண்டி இதுவுமே அசிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து மைலேஜ் வந்து எடுக்க முடியும். ஃப்ரெண்ட் டேஷ்போர்டோட அஃபியரன்ஸை பாருங்கள். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம். இது வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோடு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஏசிலாம் பக்கா சில்னஸ் கண்டிஷனு. கம்பெனி சர்வீஸோட ஒரு வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். சீட் கவர்ஸர் அஃபியரன்ஸ்லாம் பாருங்கள். அப்படியே பேக் சைடு வியூ பாருங்கள். நீங்கள் கம்பெனிலே தட்டி செக் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய மாருதி ஷோரூமில் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. எந்த விதமான அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. டாப் சைடு வியூலாம் பாருங்கள். உங்களுக்கு இன்டீரியரில் டாப் வியூ முதற்கொண்டு டீட்டெயிலாக காமிக்கிறது நம்ம சேனலில் தான் தெளிவாக வந்து காமிச்சிட்ருக்கோங்க. ஏன்னா லாங்கிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ ரேட்டு கம்மியாக இருக்கும். அங்கே போய் பார்த்தா தான் மேலே டாப்பு இல்லாமல் பந்து இல்லாமல் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ரொம்ப இதாக தெரியும், ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்கன்னு. போய் பார்த்தா தான் தெரியும் அந்த வண்டி எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் போய் பாருங்கள். நான் அதான் சொல்கிறேன், ஒரே இடம் இல்லை, ரெண்டு மூணு இடம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பெஸ்ட்டான கார் யார் கொடுக்காங்களோ வாங்க, தப்பே இல்லை. நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம். 10,000 ரூபா கூட கொடுத்தாலும் நல்ல பொருள் வாங்குதாமான்னு பாருங்கள். இல்லை கம்மியாக கொடுக்குறோம், அந்த கம்மியாக கொடுக்குறதுக்கு அந்த வண்டியில் அந்த ஒர்த்தி இருக்கான்னு பாருங்கள். அதை எடுத்து நம்ம செலவு பண்ண முடியுமாங்கிறத பார்த்துட்டு வாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,65,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 180 வரைக்கும் அவங்களால வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும். 180 அதிகபட்சம் சிவிலானில் இருந்துச்சுன்னா 2 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு ரெடி பண்ணி வந்து கொடுக்க முடியும். இதோடய கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உடனே விசிட் பண்ணி செக் பண்ணி வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா தரமான கார் அப்டேட் செய்யணும்னா ஒரே ஒரு சாய்ஸ் உங்களுக்கு நம்ம தமிழ் 24 கார்ஸ் யூடியூப் சேனலில் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையோ ஃபேஸ்புக்லையோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலன்னா மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.